ஆண்டவர் ஆமென் இது உங்கள் நம்பிக்கையின் நேரம் கொஞ்ச நேரம் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை துதித்து அவரை ஆராதிக்க போகிறோம் நாம ஆமென் என அவர் துதிகளுக்கு பார்த்திரர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் தூயாதி தூயவர் அவர் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரம் வசனம் பன்னெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று சாமுவேல் அந்த இடத்திற்கு பெயரிடுகிறாரு இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் அவர் ஆமென் இந்த வருடம் தொடங்கின நாள் முதல் இந்த நாள் வரை இந்த வாரம் வரை எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி எந்த ஒரு வாதையும் நேரிடாதபடி நம்மை காத்து கொண்டிருக்கிறார் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார்ல அவரு நம்ம அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும் பத்து குஷ்டரோகிகள் சுகம் பெற்றாங்க ஆனா ஒருவர் மாத்திரம் தான் திருப்பி வந்து நன்றி சொன்னாரு இன்றைக்கு நம்ம அந்த ஒருவரா இருக்கிறோமா இல்ல ஒன்பது பேரா இருக்கிறோமா என்பதை நம்ம தீர்மானித்து பார்க்கணும் கொஞ்ச நேரம் அப்படியே தலைகளை தாழ்த்தி அப்படியே நீங்க எண்ணி பாருங்களேன் நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் நம்ம கேட்டோம் எண்ணி எண்ணி பாக்குறதுனா என்னது அப்படின்ட்டு எண்ணி எண்ணினா கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை ஒன் டூ த்ரீன்ட்டு கவுண்ட் பண்ணி பாக்குறது இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்கு என்னன்னா எண்ணி எண்ணி யோசிச்சு யோசிச்சு கர்த்தர் நம்மளுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்த போகிறோம் ஆமென் அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நம்மளுக்கு செய்தவரா இருக்கிறார் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்களேன் ரைட் ஃப்ரம் திஸ் இயர் பிகன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நேர்த்தியாய் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார் இதற்கு நம்ம எம்மாத்திரம் இல்ல நம்ம குடும்பம் எம்மாத்திரம் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரே உமக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோமா இயேசுவே உமக்கு நன்றி அப்பா அப்போ உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் அன்பும் கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி இயேசுப்பா ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி நல்ல எபினேசரா எங்களை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்களே ராஜா உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்க செலுத்துகிறோம் அப்பா இந்த வேலையிலும் ஒரு திருச்சபையா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஒரு மனதா உமை நாங்க உயர்த்துகிறோம் தகப்பனே எங்க கூட நீங்க இருக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே காலை மாலை எல்லா காலை மாலை நாளத்திற்கு சொல்வீங்களா எல்லா வேலையிலும் காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் பண்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை வருடம் ஆரம்பித்த நாள் முதல் நம்ம நிறைய பேருக்காக ஜெபித்துட்டு வந்தோம் நம்ம சபையில அதுல ஒருவர் நம்மளோட விக்டர் சாம் அங்கிள் அவருக்கு ஹார்ட்ல
ப்ராப்ளம் இருந்துச்சு நாம எல்லாரும் சர்ச்சில் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம் இன்றைக்கு அவர் சுகமாய் ஆண்டவர் இந்த சபையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் கடந்த சில வாரங்களாக ஒரு சின்ன பையனுக்காக நம்ம ஜெபிச்சோம் எரிக் அப்படிங்கற பையனுக்காக அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க நம்ம பிரேயர் பண்ணோம் பட் இன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே வருகிறார் மரண பள்ளத்தாக்குல இருக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவரோட மீட்கும் கரங்கள் நம்மளோடு கூட இருக்கிறது ஆமென் நம்மளுடைய மாறாவின் வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றுகிறார் மரண பள்ளத்தாக்கிலும் அவர் எபினேசராய் வந்து நம்மளை நடத்தி நம்மளை இன்றைக்கு நம்ம அவருடைய சபையில நிற்க வைத்திருக்கிறார் ஆமென் அதுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா கொஞ்ச நேரம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன் ஒரு வசனத்தை இப்படி அழகாய் சொல்லுகிறார் கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் என்று அதற்கு அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுவேன் என்று ஆமென் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம என்ன செலுத்தினாலும் இட் இஸ் ஆல்ரெடி காட்ஸ் நீங்க இந்த பூமியில இருக்கிற பொன்னையும் பொருளையும் அவர் காணிக்கையை கொடுத்தாலும் அது ஏற்கனவே அவரோட தான் பட் தேர்ஸ் ஒன் திங் தட் இட் இஸ் யோர்ஸ் அண்ட் யூ கேன் கிவ் காட் இஸ் யோர் வர்ஷிப் இன்றைக்கு நம்ம அவரை உள்ளத்திலிருந்து ஆராதிக்கிறோம்ல அதுதான் நம்ம அவர் கொடுக்கிறது ஆமென் இன்றைக்கு அவரை நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது அவரை உயர்த்தி நம்ம அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம் எங்கூட சேர்ந்து இந்த வரிகளை பாடுறீங்களா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய போகிறோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்ட பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய்
Romba nallavarai irupavare enakku nallavarai enakku nallavarai enakku nallavarai romba nallavarai irupavare amen raja immattumengle ebenesrai neer nadathi vandingle appa உமக்கு நாங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்க தொழுகை செய்றோம் உமக்கு நன்றி தகப்பனே உடைக்கப்பட்ட நேரங்களில துணையாக நின்றீங்க அப்பா எங்க நாங்க உடைஞ்சு இருக்கறப்ப எங்க நீங்க உருவாக்குனீங்களே உமக்கு நன்றி தகப்பனே இப்போதே நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டு யாரெல்லாம் வியாதியோட வேதனையோட இருக்கறங்களோ எல்லார்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம் விசேஷித்த விதமாய் ஜோஷ்வா ஞானராஜ் அங்கிள்காக நாம ஜெபிக்க போகிறோம் நலந்த ஆண்டிக்காக நாம ஜெபிக்க போகிறோம் இந்த சபையில ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு ஆமென் அத நாம இன்னைக்கு சாட்சி கேட்டோம் நம்ம from our heart உண்மையா ஆவியோட உண்மையோட நம்ம இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை தர வல்லவரா இருக்கிறார் ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஜாஷ்வா அங்கிள்காகவும் நலந்த ஆண்டிக்காகவும் ஜெபிக்கலாமா இன்ன வேற யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ எரிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார் இன்னும் பரிபூர்ண சுகத்தை தரணும் என்று இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் மிஸ்டர் டேனியல் அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம் அவர் ஹாஸ்பிட்டலில் யூரினரி இன்ஃபெக்ஷன்னால அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சுகப்படுத்துகிற தேவன் யாவே ரொஃபேக்கா இன்றைக்கு சுகம் தர போகிறார் ஆண்டவரே இயேசுப்பா நாங்க கேட்கிறோம் நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே நீரே ஒரு சுகத்தை உண்டு பண்ணும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சர்வாங்க சுகத்தை தருகிற தேவன் நீர் இப்போதே ராஜா ஒரு சுகம் உண்டாகும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் இந்த சபையில இந்த மேல் வீட் அறையில இருந்து இயேசுப்பா we proclaim healing over everybody who is sick இப்போதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக போறதுக்காக உம கொடான கோடி நன்றி இயேசுப்பா பறந்து காக்குற பட்சி அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் நாங்க உடைக்கப்படும்போது எங்களுக்கு நீங்க துணையாய் நின்றீங்க இயேசுப்பா உடைக்கப்பட்டு இருக்கிற ராஜா அவங்களோட கூட நீங்க இருந்து அவங்களுக்கு நீங்க சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அவர்கள் இந்த சபையில வந்து ராஜா நன்றி செலுத்தி சாட்சி சொல்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இப்பொழுது ராஜா உம்முடைய வார்த்தையை நாங்க கேட்க போகிறோம் பேச போற தாசனை மூடி மறைத்து கொள்ளுங்க அப்ப ஊழியருக்கு நீங்க நல்ல பலத்தை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் பரத்துல இருந்து ஆவியானவர் நீங்க ஒவ்வொருவரோடும் இடைப்படுங்க இயேசுப்பா மீண்டும்மா எங்களுக்கு நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்க கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்க தொழுகிறோம் அப்பா எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் உலக நாளத்திலிருந்து பாடுவீங்களா எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் கரங்களை உயர்த்தி பாடுவோம் இயேசுவே நீர் நல்லவர் நீர் நல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே அமீன் ராஜா எங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பதற்காக உம கொடான கொடி நன்றி தகப்பனே அப்படியே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா அப்பா இப்பொழுது ராஜா எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் நாங்க பிளஸ் பண்ணுகிறோம் இயேசுப்பா இது லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் உங்களுடைய பலத்த கரம் அடங்கி இருக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் இப்பொழுது இயேசுப்பா நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் அப்பா அப்பா நீங்களே எல்லா துதியும் கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் நீரே துதிக்கு பார்த்துற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்